நம்ம சியான் விக்ரமோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படமான கோப்ரா படத்தோட அடுத்த சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ணுற அப்டேட்ஸை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. சியான் விக்ரமோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய கோப்ரா படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அஃபீஷியலாக வெளியாகியிருக்கு. அப்கமிங் மூவியான பொன்னியின் செல்வன், துருவா நட்சத்திரம் மற்றும் சியான் 61 படத்துலேருந்து அவங்களுக்கு விஷஸ் அறிவிக்கல நான் வீடியோ போகிற டைமிங் வரைக்கும். இப்போதைக்கு கோப்ரா படத்தோட செகண்ட் சிங்கிள் ஆதிராண்டில் லிரிக்கல் வீடியோ April 22 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் அஜய் ஞானமுத்துவோட இயக்கத்தில் சியான் விக்ரமோட கோப்ரா படம் May 26 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் அப்கமிங்காக லிங்கசாமியோட இயக்கத்தில் வெளியாக இருக்க த வாரியர் படத்தில் ஒன் ஆஃப் த சாங் பாட போகிறாருன்ற அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக தெலுங்கு நடிகர் ராம் புத்தினி மற்றும் கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் சிம்பு அவர்கள் லிங்குசாமியோட இயக்கத்தில் த வாரியர் படத்தில் ஒன் ஆஃப் த சாங் பாட போகிறதா இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. July 14 இந்த மூவி தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாக போகுது. தமிழ் சினிமா நடிகர் சித்தார்த்தோட அடுத்த படத்தோட இயக்குனர் யாருன்ற அஃபீஷியல் அப்டேட்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட்ஸும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. சித்தார்த்தோட அடுத்த மூவியோட இயக்குனர் யாருன்னா, தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி பண்ணையாரும் பத்மினியும் மற்றும் சேதுபதி படத்தை இயக்குனர் டைரக்டர் அருண்குமாரோட இயக்கத்தில் சித்தார்த் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் இப்போது தயாராகிக்கிட்டு வந்துட்டுருக்கிறதா இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் போஸ்டர் வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிபி சத்யராஜ் மற்றும் தன்யாலா நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி மாயோன். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவி இப்போ அஃபீஷியலாக June 17 தீர்த்திக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக்கில் கிஷோரோட இயக்கத்தில் சிபி சத்யராஜோட அப்கமிங்கான மூவி இது. இயக்குனர் சுந்தர்சி மற்றும் ஜெய் நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி பட்டாம்பூச்சி. நேற்று ஆக்டர் ஜெய்யோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட்டாம்பூச்சி படத்திலிருந்து. இன்றைக்கி சுந்தர்சியோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் May 13 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சிவகார்த்திகனோட டான் படமும் May 13 தான் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. அஜித்குமாரோட அப்கமிங்கான மூவி 61 மூவி. அவருடைய அடுத்த படத்தை எச் வினோத் அவர்கள் இயக்கி போனி கபூர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அஜித்குமாரோட 61 படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் May 1 அஜித்குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட போகிறதா இப்போ இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. அஜித்குமாரோட 61 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கண்டிப்பாக நம்ம மோஸ்ட்லி அஜித்குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்பார்க்கலாம். தீபாவளி 2022 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கிப்ரானோட மியூசிக்கில் அஜித்குமாரோட 61 படம் மற்றும் கவின் அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. இது வரைக்கும் அஜித்குமாரோட 61 படத்தில் யாரெல்லாம் கேஸ்ட் நடிக்கிறாங்கன்ற அஃபீஷியல் அப்டேட்ஸ் இது வரைக்கும் அஃபீஷியலாக வெளியிடலை. தெலுங்கு நடிகர் நானியோட அடுத்த படத்தை இப்போ நாங்கள் தமிழ் மற்றும் மலையாளத்திலும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தமிழ் மற்றும் மலையாளம் படத்தோட டைட்டிலை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டைட்டில் அடடே சுந்தரா மற்றும் மலையாள படத்தோட டைட்டில் ஆஹா சுந்தராட ஆஹா சுந்தரான்ற டைட்டிலை இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நானி நசிரியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் June 10 தியேட்டருக்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் நாளைக்கு மார்னிங் 11:07 வெளியாக போகிறதா இன்றைக்கி ஒரு போஸ்டரை வெளியிட்டு இந்த அப்டேட்ஸும் நாளைக்கு வெளியாக போகிற அப்டேட்ஸும் இப்போ அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் சினிமாவில் அடுத்ததாக ஸ்பை என்ற ஒரு பேன் இண்டியா மூவி வெளியாக போகிறதா இன்றைக்கி ஒரு போஸ்டரை வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு நடிகர். இந்த படம் இப்போதைக்கு பூஜா ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவின்றதுனால இந்தியாவில் இருக்க மேஜரான 5 லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க.